அப்பா வாப்பா எனக்கு நெயில் பாலிஷ் வச்சு மேக்கப் பண்ணி விடுறேன். அப்பாவும் பொண்ணும் காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? கைய காட்டுப்பா. யாராச்சும் ஒரே கையில மல்டிபிள் கலர் போடுவாங்களா? அடி பாருப்பா. சும்மா இருடி, இப்பதான் என் கையே அழகா இருக்கு. நெக்ஸ்ட் ஜிட்டு போடுறப்பா. ஏ அப்பா கண்ணாடி பார்க்காத, ஃபுல் மேக்க முடிஞ்சிருக்க அப்புறம் பார்க்கணும். சரியா? சரிடா தங்கம். கிளிப்பு போடலாமா பேண்ட் போடலாமா? கிளிப்பு போடுடா. பேண்ட் போட்டு கிளிப்பு போடலாம். சரியா? சரி. இப்போ கலர் போட்டு. என்ன கலர் வேணும்? ப்ளூ. பிங்க் தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிங்க் போடுறேன், அப்புறம் ப்ளூ போடுறேன். என்ன கலரும் போட்டால் என்ன நல்லா இருக்கும்பா? இப்போ ஏன்டா என்கிட்ட கேட்குற? சும்மா கேட்பேன். சரிடா, சீக்கிரம் முடிடா, கண்ணாடி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. வெயிட் பண்ணுப்பா, ஐப்ரோஸ் வைக்கணும், பவுடர் அடிக்கணும். சரி சரி, சீக்கிரம் வெயிட் பண்ணு, முடிய போகுது. இப்ப போய் கண்ணாடிய, நீ எவ்வளவு அழகா இருக்கன்ட்டு. படிச்சவங்க அம்மா அப்பாக்கு படிச்சு கூட என் வாழ்க்கை வீணா போயிடும் போல இருக்கு. கடைசி வரைக்கும் உங்க அப்பா மாதிரி வாடகை வீட்டுல ஓட்டிடான்னு பாக்குறியா? யார் மேல கை வச்ச? சொந்த வீடு வாங்க துப்பு இல்ல, நிலம் ராமலையா? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்ட காலம் மாதிரி, அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேக்குற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பவே சொன்னல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கஷ்டப்படுவேன்னு. கேட்டியா? உங்க பேச்ச கேட்காம தெரியாம தப்பு பண்ணிட்டேமா. உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டல, அவர் பாத்துட்டாரு. அப்பா கண்ணாடி பார்க்காத, இப்ப போய் கண்ணாடிய, நீ எவ்வளவு அழகா இருக்கன். மகளை ஈன்றெடுக்கும் தருணம் தாய்க்கு மரண வழி என்றால், மகளை பிரிந்திருக்கும் தந்தைக்கு ஒவ்வொரு நொடியும் மரணமே. இந்த படைப்பின் மூலம் இங்கு ஆழமாக பதிவு செய்கிறேன், ஆண்களின் கண்ணிற்கு எப்போதும் வலி அதிகம்.